வணக்கம். பாடல்களில் நடிகைகளை கிண்டல் செய்த கவியரசர் கண்ணதாசன், இதை பற்றி பார்க்கலாம். கவிஞர்கள் அப்படின்னாலே நகைச்சுவை உணர்வுக்கு பஞ்சம் இருக்காது. எந்த படைப்பாளியும் நகைச்சுவை உணர்வு இல்லைன்னா அந்தளவுக்கு படைப்பாளியாக வர முடியாது. அதில் கவியரசர் கண்ணதாசனுக்கு கொஞ்சம் கூடுதல் அப்படின்னு தான் சொல்லணும் நகைச்சுவை உணர்வு. ஏன் அப்படின்னா, அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு கவிஞர் அப்படின்னா முற்போக்குனா அது மட்டும் எழுதுவாங்க. ஒரு சில கவிஞர்கள் வந்து தத்துவம்னா அது மட்டும் எழுதுவாங்க. ஒரு சில பேர் காதல்னால் அது மட்டும் எழுதுவாங்க. ஒரு சில பேர் அனுபவம்னா அது மட்டும் எழுதுவாங்க. ஒரு சில பேர் நகைச்சுவை மட்டும் எழுதுவாங்க. ஆனால் கவியரசர் கண்ணதாசன் மட்டும்தான் எல்லா தளங்களையும் தொட்டு பாடல்களை எழுதினவர். அதே போல் பேச்சில் தெரியும், அவருடைய பேச்சில் கிண்டல் அவ்வளவு துணிக்கும். அப்படி இருந்ததுனால தான் அவர் வந்து இறுதி வரைக்கும் ஒரு உயிர்ப்போட ஒரு கவியரசர் அப்படிங்கிற பட்டத்தோட இருந்தார். அப்படிப்பட்ட கவியரசர் கண்ணதாசன் அப்படின்னா பாட்டு எழுதுகிறார். இப்போல்லாம் அப்படின்னா ஒரு கதாநாயகின்னு யாருன்னு கேட்க வேண்டியதில், கதாநாயகன் யாருன்னு கேட்க வேண்டியதில், சிச்சுவேஷன் என்னனு கேட்க வேண்டியதில் பாட்டு எழுதிட்டு போயிடுறாங்க. ஆனால் அப்போ என்ன சிச்சுவேஷன், யார் கதாநாயகி, யார் கதாநாயகன், அந்த படத்தில் அவங்களுக்கு என்ன ரோல், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் பாட்டு எழுதுவாங்க. அப்படி கவியரசர் எழுதின ஒரு நாலு பாட்டை பற்றி பார்க்கலாம். இப்போ பனித்திரை அப்படிங்கிற ஒரு படம், அந்த நேரத்தில் சரோஜாதேவி வந்த புதுசு ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருக்கும், பெரிய அளவுக்கு பிரபலமாகலை அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும் சரோஜாதேவி. அப்போ அந்த படம் முக்தா சீனிவாசனுடைய படம். இந்த படத்தில் ஒரு பாட்டு வரும், அதாவது பிபி சீனிவாசம் இவங்களும் பாடியிருப்பாங்க, சுசிலாமாவும் பாடியிருப்பாங்க. ஒரே கேள்வி ஒரே கேள்வி எந்த நெஞ்சிலே, ஒரே பதில் ஒரே பதில் எந்த நெஞ்சிலே அப்படிங்கிற ஒரு பாட்டு. சரோஜாதேவி இறுதி வரைக்கும் தமிழில் வந்து கொஞ்சி கொஞ்சி தான் பேசுவாங்க. அதனால தான் வந்து கன்னடத்து பைங்களேங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னா அதுவே ஒரு வினோதம் தான். இவங்க பேச்சு கவியரசருக்கு வந்து ஒரு கிண்டலாக தெரியுது, அவங்க பேச்சு சரியா, தமிழ் பேச்சு சரியா இல்லை அப்படிங்கிறதுக்கு. அதை என்ன பண்ணுறாருன்னா பாட்டில் வைக்கிறார். இந்த ஒரே கேள்வி இந்த நெஞ்சிலே பாட்டில் இந்த இடம் வச்சுருப்பாரு. மழலை போல தமிழில் பேசி மயங்க வைத்தாயே, நான் மயங்கும் போது குறும்பு பேசி சிரிக்க வைத்தாயே அப்படிம்பார். மழலை போல தமிழில் பேசி மயங்க வைத்தாயே, நான் மயங்கும் போது குறும்பு அப்படின்னா உனக்கு தமிழ் இன்னும் ஒழுங்காக வரலை, உன் தமிழை பார்த்துட்டு எனக்கு சிரிப்பு வந்துச்சு அப்படின்னு அர்த்தம். இது ரொம்ப நாள் வரைக்கும் சரோஜாதேவிக்கு தெரியலை, யூனிட்டுக்கே தெரிஞ்சா என்னன்னு தெரியலை, ரொம்ப நாள் வரைக்கும் தெரியலை. அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டரு அதே மாதிரி இந்த ஹேட் ட்ரெஸ்ஸர்லாம் பார்த்துட்டு அப்படி கிண்டல் இப்படி பேசிக்குவாங்களாம். அப்போத்தான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நம்மளைத்தான் கவியரசர் கிண்டல் பண்ணியிருக்காரு அப்படின்னு இவங்க சரின்ட்டு விட்டுட்டாங்க. நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அவருக்கு அந்த குறும்பு எப்போதுமே உண்டு. அதே மாதிரி அன்னை இல்லம் அப்படிங்கிற ஒரு படம், அதில் ரெண்டு பாட்டு பண்ணியிருப்பார். ஒரு பாட்டு என்னென்னா, அதாவது தேவிகா அதில் இருப்பாங்க, தேவிகாவுக்கு கண்ணழகி அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. தேவிகா நட கொஞ்சம் அப்படி தத்து பத்துன்னு தான் நடப்பாங்களாம் தேவிகா. அப்போ இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், நடிகர் சிவாஜி கணேசன் தேவிகாவை கிண்டல் பண்ணுறது மாதிரியான ஒரு பாட்டு. எப்படின்னா, நடையா இது நடையா புது நாடகம் அன்றோ நடக்குது அப்படின்னு வரும் கிண்டலாகவே தேவி. அது இதில் சிவாஜி நடை ரொம்ப சிறப்பாக காட்டியிருப்பாங்க, இவங்க நடையை அப்படி இப்படி தான் காட்டியிருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. இதுக்குள்ளே ஒரு வரி வரும் எப்படின்னா, வெள்ளிக்கண்ணு மீனா வீதி வழி போனா தையத்தக்க தையத்தக்க ஒய்யா அப்படின்னு வரும். எப்படின்னா, வெள்ளிக்கண்ணு மீனாங்கிறது யார், கண்ணலைக்கு. வீதி வழி போனால் தையத்தக்க தையத்தக்கன்னா ஒழுங்காக நடக்கலை, தேவிகா நட சரியில்லைன்னு பாட்டில் கிண்டல் பண்ணியிருப்பார். வெள்ளிக்கண்ணு மீனா வீதி வழி போனா இது தேவிகாவுக்கே ரொம்ப நாள் கழித்து தான் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இதுதான் ஒரு கவிஞருடைய ஸ்பெஷல், யாரை என்ன சொல்லணுமோ அதை வந்து மறைபொருளாக சொல்லிட்டு போயிடுறது. அதே மாதிரி அதில் இன்னொரு பாட்டு வரும், தேவிகா வந்து முத்துராமலிங்க சிவாஜி தன்னுடைய காதலியை பற்றி புகழ்ந்து பாடுறது மாதிரியான ஒரு பாட்டு. இந்த பாட்டெல்லாம் பாடி எழுதியெல்லாம் முடிச்சுட்டு இவர் போயிட்டுருக்கும்போது நண்பர்கள் கேட்டிருக்காங்க, என்ன கவிஞரையா, என்ன தேவிகாவுக்கு என்ன 16 வயசா, 16 வயசு என்ன ரெண்டு 16 வயசுன்னு போட்டிருக்கே அப்படின்னு. நான் சரியாக தான் போட்டிருக்கேன் அப்படின்னு இருக்கேன். நீங்கள் எப்படி சரியாக போட்டிருக்கீ, 16 வயசுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறப்ப நல்லா கவனிச்சுப்பார், ரெண்டு 16 வயசுன்னு போட்டிருக்கேன். ரெண்டு 16 வயசுன்னா 32 வயசு, அப்போ 32 வயசு போடணும் போட்டிருக்கேன். இதெல்லாம் மறைபொருளாக கிண்டல் பண்ணிட்டு போயிடுறது. இதுவே ரொம்ப நாள் கழித்து தான் தேவிகாவுக்கு நம்மளை ஒரே படத்தில் ரெண்டு பாட்டில் கிண்டல் பண்ணிட்டாரே. ஏன்னா அவங்க மலையா இது தெலுங்கு அப்படின்னு இருக்கேன். அதுக்கு பிறகு பார்த்தா எங்கள் ஊர் ராஜான்னு ஒரு படம், மாதவனுடைய படம், நடிகர் சிவாஜி கணேசன் ஜெயலலிதாவில் நடிச்சிருப்பாங்க. இதில் ஒரு பாட்டு வரும் சிவாஜி, இது கிண்டல் பண்ணுற பாட்டு தான். அதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, பரமேஸ்வரி
ஜெகதீஸ்வரி, ராஜேஸ்வரி, அப்புறம் பாகேஸ்வரி, நல்வார்க்கு தருவாயடி, அடுத்து வரும் மண்டோதரி குண்டோதரி, இப்படி போயிடுவார். போயிட்டு பெண் பார்க்க வருவேனடி அப்படின் இருப்பார். இந்த பாட்டு எப்படின்னா, அப்போ ரொம்ப சின்ன வயசு ஜெயலலிதாவுக்கு. மண்டோதரி குண்டோதரி சிந்தாமணி சூடாமணி பெண் பார்க்க வருவேன். அவங்க அம்மா சந்தியாவுக்கு தெரிஞ்சிருச்சு, தெரிஞ்சு ரொம்ப மனச்சங்கடமாயி. ஆனால் கவிஞர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுறாங்கலாம் கிடையாது, அவர் வாட்டுக்கு போயிடுவார். இது என்னென்னா மாதவனுக்கிட்ட பிரச்சனை போயிடுச்சு. மாதவன்கிட்ட பிரச்சனை போனால் படம் கிட்டத்தட்ட எடுத்து முடிச்சாச்சு. இந்த பாட்டை மட்டும் கடைசியில் வச்சுருந்துருக்கார் மாதவன். எப்படி என் பொண்ணை பற்றி பேசலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சந்தியா மா ஸ்தம்போட. அப்புறம் முக்தா சீனிவாசன் போய் பேசி சரி பண்ணி அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு பாட்டை ஷூட் பண்ணி முடிச்சுட்டாங்க. படம் வெளியாயிருச்சு. அதுக்கு பிறகு மாதவனுக்கு ரொம்ப நாள் கால் ஷீட் கொடுக்காமல் வச்சுருந்துருக்காங்க சந்தியா. அதுக்கு பிறகு பட்டிக்காடா பட்டணமால தான் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் பார்த்தா இன்னும் எத்தனை பாட்டு அவர் எழுதியிருக்கார் இது மாதிரி குறும்புத்தனமா அப்படின்னு தெரியல. இந்த நாலு பாட்டு கதாநாயகிகளை அவ்வளவு கிண்டல் பண்ணி எழுதியிருப்பார். அதனால தான் அவர் இன்றைக்கும் உயிர்ப்போட எல்லாராலும் பேசப்படக்கூடிய ஒரு அற்புதமான கவிஞராக இருக்கிறார். அந்த வகையில் கவியரசரின் குறும்புத்தனத்தை பற்றி பேசியமைக்கு மகிழ்கிறேன். மீண்டும் வேறொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.